இல்லைன்னா கஷ்டம். கூகுள் மேப்பை மட்டும் நம்பி வந்துடாதீங்க, சுத்தமாக ரோடு தெரியல. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். அதான் உங்கள் ஸ்வீட்ஸ் அண்ட் எல்லாருமே ரொம்ப சூப்பராகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராகவும் சேஃபாக இருக்கேன். இன்றைக்கி நான் வந்துட்டு ஒன் டே ரைட் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குன்னூரில் டால்ஃபினோஸ் போல தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சேனலில் புதுசாக பார்க்குறவங்க இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷனில் போய் ஆன்லைன் செலக்ட் பண்ணிடுங்க கைஸ், ஏன்னா அப்போனா தான் உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல்லி மோட்டோ விளாகிங்காக தான் இருக்கும். டேரெக்டாக மோட்டோ விளாகிங் வியூக்கு போயிடலாம். ஸோ நம்ம இன்றைக்கி புதுசாக மோட்டோ விளாகிங் செட்டப் செட் பண்ணியிருக்கோம். வீகார் ஏக்கார் கேமோ ஹெல்மெட்டில் தான் நான் வந்துட்டு மோட்டோ விளாகிங் செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஆடியோ ஹோப்ஃபுல்லி கரெக்டாக கேட்கும் நம்புகிறேன். இப்போ பிளான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிறது ஊட்டி தான். ஸோ ஊட்டி போகிறதில்ல, கோத்தகிரி போயிட்டு கோத்தகிரியிலேருந்து டால்ஃபினோஸ் போகலான்னு ஐடியாவில் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தெரியல. ஸோ இதாக இங்கே நல்ல மழை வந்திருக்கு, அங்கேயும் மழை பெய்யறதுக்கு சான்சஸ். 11:15 ஆயிடுச்சு, நாங்கள் இப்போ தான் கிளம்புறோம். சத்தி ரோட்டிலேருந்து இப்போது லெஃப்ட் எடுக்க போகிறேன். இது மெயின் சரவணம்பட்டி சிக்னல். ஸோ சரவணம்பட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து நம்ம பெரிநாய்க்கம்பாளையம் வழியாக தான் நம்ம வந்துட்டு போக போகிறோம் கோத்தகிரிக்கு. ஆஸ் யூஸ்வல் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வழியாக தான் போவாங்கிறது. ஸோ இதுதான் கொஞ்சம் ஷார்ட் ரூட் இங்கேருந்து போகும்போது. ஸோ சப்போஸ் நீங்கள் கவுண்டம்பாளையம் அந்த சைடில் இருந்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு தான், துடிலூர் ரோடுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஆடு டிராஃபிக்காக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனால் பார்க்குறக்கு அழகாக இருக்குல்ல, பாருங்களேன். எல்லாம் பயந்து ஓடுதுங்க, பாவமாக இருக்குது பார்க்குறக்கு. அப்படியே அங்கே ஆரம்பித்து அந்த மலை அப்படியே வியூவாக தெரியுது, பார்த்தீங்களா? ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு. சாரி, 200 இங்கே பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ ட்ரிப் ஒன்று வந்து 0 பண்ணிக்கிறேன். ஹேர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் இருந்தது, இப்போ வந்துட்டு 5 பாயிண்ட் ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆச்சு. நாங்கள் பெரியநாக்கம்பாளையத்தில் இப்போ பெட்ரோல் போட்டுட்டு அதை தாண்டி போகலான்னு பார்க்குறோம். பட் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது கைஸ். நான் 200 ருபீஸ்க்கு தான் போட்டேன் பெட்ரோலு. இங்கே இந்த பங்க்கில் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் வந்துச்சு. என்கிட்ட ஆல்ரெடி 3 பாயிண்ட் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ 5 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ எப்படியோ மேட்டுப்பாளையத்தை தாண்டிட்டோம், இந்த ரைட்டு எடுத்து போயிடலாம் கோத்தகிரிக்கு. பட் ரொம்ப டிராஃபிக், ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்கும், இன்னும் வாக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி எல்லா காரையும் செக் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் எல்லாமே ஏதாவது இருந்ததுன்னா அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் இதை. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ ஊட்டி விளாக்ஸ் வந்து பார்க்காதவங்க நான் கார்ட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சாரி, செக் இட் அவுட். எல்லா இதுலேயுமே செக் அவுட்னு சொல்கிறேன், செக் இட் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதே ஒரு ரைடிங் ஜாக் போட்டுட்டு ரைட் பண்ணுற ஃபீலே வந்து தனி ஃபீலுங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்ஃபர்டபுள் ஆகிட்டுருக்கு. நான் டிராஃபிக்லலாம் ஓட்டும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லெல்லாம் அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகுது, அது இருக்கிறதா. பட் போக போக தான் கம்ஃபர்டபுள் ஆகும். ஸோ சேஃப்டி ரொம்ப முக்கியம். இந்த வியூ வந்துட்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக தெரியும், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி மேட்டுப்பாளைய வியூ தான் இந்த வியூ. பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ வந்தால் எல்லாருமே இங்கே தான் நிற்பாங்க. நிறையா விளாக்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த வியூவை. ஸோ பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ செக் போஸ்ட்டில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு தெரியல, கன்ஃபார்மாக என்ன இருக்குதுன்னு தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும் அலோவ் பண்ணுறாங்க இல்லையான்னு கூட டவுட்டாக இருக்குது. அதனாலும் டால்ஃபினோஸ் வேறு ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு தெரியல, என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். போகலாம்ல? ஆ, ஓகே. ஸோ கைஸ் என்ட்ரி போட சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க பார்த்துட்டு என்ட்ரி மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிட் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க. அதை எடுத்து முடித்தாலே போதும், நமக்கு வந்து ரிசல்ட் வந்து மொபைல்லே வந்துடும், அலோவ் பண்ணிடுறாங்க. என்ட்ரி ஃபீஸும் கூட இப்போ இந்த டைம் வாங்கவே இல்லை. இந்த வா இங்கே பாருங்கள் வியூ, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்கு, அது கூட மிஸ்ட்டும் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. கோத்தகிரி வந்தோன்னா இங்கே கண்டிப்பாக நிற்பேன். இங்கே எப்போவுமே நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவோம். நிறைய பேர் வரவங்களுக்கு தெரியும் இங்கே நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்டில் அந்த ஒரு பூ அது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், அதனால தான் இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம். நீ அப்படி போகிற வரல ஏதாவது நல்லா சீனிக்காக இருந்துச்சுன்னா பாருங்கள். அந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, அதனால தான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். இருங்க வேறு காட்டுறேன், தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா கிளியராக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்திருக்கும் ஃபஸ்ட்டு, இந்த அளவுக்குலாம் நல்லா தண்ணியெலாம் தெரியாது. அது வந்துட்டு சத்தியமங்கல காடு, அப்படியே சத்தியமங்கல காடு அப்படியே வருது. ஸோ வியூ பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஓகே, மழை ரொம்ப ஜில்னஸ் இருந்துச்சு, இப்போ வந்துட்டு ஜில்னஸ் வந்துட்டு இல்லை. பார்த்தீங்களா வெயில் அடிக்குது. ஸ்டார்டிங் நாங்கள் ஏறும்போது வந்துட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தேன். சரி ஓகே மழை பெய்யும் போல் ரெயின்லாம் ஃபுல்லாக போட்டு ஃபுல்லி லோட்டடாக இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா மழை வரல. இந்த சைட் போனோம்னா கொடநாடு, இந்த இதில் சைட்டாக போனோம்னா ஊட்டியும் குன்னூரும் போகும். இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை, மணி 2:30 ஆச்சு. போய் சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் டால்ஃபினோஸ் போகலான்னு இருக்கோம். இந்த ஜம்ஜம் ஹோட்டலில் தான் நாங்கள் வந்துட்டு இப்போது லன்ச் முடித்தோம். ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒரு பிரியாணி, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, பெப்பர் சிக்கன், இந்த 3 வாங்கி சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக டால்ஃபினோஸ் தான் ஆக்சுவலி ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இங்கேருந்து கரெக்டாக 21 கிலோமீட்டர்ஸ். ஸோ அலோவ் பண்ணுறாங்களோ இல்லைன்னா கொஞ்சம் டவுட்டு தான், பார்ப்போவாங்க. ஸோ கோத்தகிரி மெயினில் தான் நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டோம். ஸோ நல்லா இருந்தது ஃபுட்டு. அமௌண்ட் வைஸும் பரவாயில்ல, 2 பேர்த்துக்கு சேர்த்து 300 தான் ஆச்சு. ஒர்த் இட். வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கு. தெரியுமான்னு தெரில. ஸோ சூப்பராக இருக்குங்க. லைட்டாக மிஸ்டியாகவும் கிளைமேட் நல்லா கூலிங்காகவும் ரைட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருக்குங்க. மான்சூன் டைமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லி செம்ம க்ரீனிஷாக அவ்வளோ அழகாக இருக்குங்க. மேலே போனீங்கன்னா ஊட்டிக்கு போகும், கீழே போனீங்கன்னா குன்னூர். நம்ம வந்துட்டு கீழே தான் போக போகிறோம். இங்கே தான் டால்ஃபினோஸ். ஸோ குன்னூரும் குன்னூருக்கு மெயின் ரோடு போகுது. பட் இதிலேருந்து ஒரு ரோடு வந்து பிரிய போகுது லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அது எங்கன்னு நான் காட்டுறேன். நிறைய பேர் இப்போ கூடி பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவை. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேர்த்துக்கிட்ட நிறைய சப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட வீடியோஸ் கண்டென்ட்டாக கொடுக்கறது தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் இங்கே மழை பெஞ்சிருக்கும் போல், செம்மையாக இருக்குது. இந்த ஹில் ஸ்டேஷனில் இந்த மாதிரி சைடில் மரங்களுக்கு நடுவில் நம்ம ரைட் பண்ணுறது சூப்பராக. நாங்கள் குன்னூர்கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்ரூட் ஆகிட்டோம், இப்போ கரெக்டாக வந்துட்டுருக்கோம். நீங்கள் கரெக்டாக லொக்கேஷன் கரெக்டாக காட்டும், கன்ஃபியூஷன்லாம் ஆக வேண்டாம். அது பாட்டு கரெக்டாக தான் போகும். நான் போகிற வழி சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த வழி. நான் வீடியோஸில் பார்த்துருந்தேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வீடு எல்லாமே சூப்பராக இருக்குங்க கைஸ். சொன்ன மாதிரி போகிற வழி வந்துட்டு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு வீடு இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நம்ம பாருங்க, வாவ். எனக்கு என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியல கைஸ். செம்ம வியூங்க, வேறு லெவலு. ரோடெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது, ஏன்னா ஸ்லிப் ஆயிடும் டக்குன்னு. நம்ம வண்டியில் ஏபிஎஸ் இல்லை, ஏபிஎஸ் இருந்தாலும் ரொம்ப நல்லா ஸ்லிப் ஆயிடும். பார்த்து தான் ஓட்டணும். என்ன தான் வியூ ரசித்தாலும் ஓட்டரில் வந்து கான்சன்ட்ரேஷனாக தான் இருக்கணும். ரெக்கார்ட் போட்டு விட்டேன், ஆஃப் பண்ணாலும் எனக்கு தோண மாட்டேங்குது. ஏன்னா வழி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. கைஸ் சொல்கிறக்கு வார்த்தையும் இல்லைங்க. வாவ், டெலஸ்கோப் வியூ பாயிண்ட்டுன்னு போட்டிருக்கு. இது மேலே நின்று பார்க்குறதுக்கு 300ஆ? அதான பார்த்தேன், ஃப்ரீயாக தான் இருக்கணும். செம ஸ்லீப்பாக இருக்குது கைஸ், பட் வியூ பாயிண்ட்டுக்கு வரணுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் செகண்ட் கியர்லேயே தான் இறக்கிட்டுருக்கேன். கண்ட்ரோல் மட்டும் நம்மளை விட்டு போச்சுன்னா அவ்வளோதான். இங்கே ரெசார்ட்லாம் இருக்குது கைஸ். ஒரு டைம் இந்த பிளேஸ்க்கு வந்து வியூ பாயிண்ட் இருக்கிற மாதிரி ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணி அந்த வியூவை ரசிக்கணும். இப்போ நான் வந்தது கோத்தகிரி வழியாக, ரிட்டன் போகிறது வந்துட்டு குன்னூர் வழியாக தான் நான் இறங்க போகிறேன். வந்த வழியிலே எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் மோஸ்ட்டாக எப்போயுமே ஊட்டி வந்தால் நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய வ்ளாக்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் ஸோ. இங்கே பைக் பார்க் பண்ணிடலாமா? ஹாய் கைஸ், என்னடா இவன் ரொம்ப மூச்சு வாங்கிட்டுருக்கான்னு பார்த்துக்கிங்களா? ஒன்றும் இல்லை கைஸ், டால்ஃபினோஸ்ன்னு வந்தோம், வழி வந்துட்டு மாறிடுச்சு. லேம்ஸ் ராக் வந்துட்டு வந்திருக்கோம் இப்போது. ஸோ அதுதான் எனக்கு பின்னாடி பார்த்தாலே தெரியும், ட்ரெக்கிங் ஏறிட்டுருக்கோம். ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் அதுதான். ஸோ என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 20 ரூபா பர் ஹெட்டுக்கு. தனியாக கேமராவுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அடிக்கடி நடந்தால் தெரியாது. ஸோ புதுசாக நடக்கிறதுனால அப்படி இருக்குது. பிகாஸ் எனக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு வியூ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு வியூவை காட்டும் போகிற பாருங்கள். நாங்கள் வந்து மேலே வந்த வழி வந்துட்டு இது தான். இப்போ நாங்கள் ரிட்டன் வந்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். வியூவை பார்த்துருப்பீங்க, ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் வியூ. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்ததுன்னு தான் சொல்லணும். நான் வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு அடர்த்தியான ஒரு காடு தான். இதா செமையாக இருக்குங்களா? வழுக்குது, ஏன்னா மழை வந்திருக்கனால வழுக்குது. நம்ம இதில் போகலாம். இன்னொரு விஷயம், டால்ஃபினோஸ் போவோன்னு பார்த்தோம், டால்ஃபினோஸ் போக முடியல. லேம்ஸ் ராக்குன்னு சொல்லி அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ லேம்ஸ் ராக் தான் இந்த பிளேஸு. ஹோப்ஃபுல்லி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். டால்ஃபினோஸ் போகிறதுக்கு டைம் இல்லை, இப்போ டைம் ஆச்சு. டைம் பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக 5 o'clock ஆச்சு. இப்போ நான் கீழே இறங்க ஆரம்பித்ததான் அட்லீஸ்ட் ஒரு 7 o'clock நான் வீட்டுக்கு வந்துட்டு போவேன். ஏன்னா கீழே வந்து கண்டிப்பாக டிராஃபிக்காக இருக்கும். அதெல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். மோட்டோ வ்ளாகிங் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். எல்லாம் செட் பண்ணி கிளம்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வந்த வழி ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வழி வந்துட்டு கூகுள் மேப்பில் வந்து காட்டல. டால்ஃபினோஸ்க்கு வர ரோட்டில் டீ ஃபேக்ட்ரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வரைக்கும் தான் கூகுள் மேப்பில் வந்துட்டு இடத்த வந்து காட்டுது. அதுக்கப்புறம் நம்மளே தான் கேட்டு தான் வரணும். அப்போனா மட்டும்தான் இங்கே டால்ஃபினோஸ் வர முடியும். இல்லைன்னா கஷ்டம். கூகுள் மேப்பை மட்டும் நம்பி வந்துடாதீங்க. ஏன்னா டால்ஃபினோஸ் வரதுக்கு பதிலாக நாங்கள் வந்து லேம்ஸ் ராக் வந்துட்டோம். பரவாயில்ல, ஏதோ ஒன்று இந்த வியூ நல்லா இருந்துச்சு. டால்ஃபினோஸ் மிஸ் பண்ணிட்டோம், பட் நெக்ஸ்ட் டைம் வந்து டால்ஃபினோஸ் கண்டிப்பாக நான் போவேன். ஸோ மேபி அடுத்த ஒரு இதில் வ்ளாக்ல நான் வந்து எடுத்து காட்டுறேன். டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. கரெக்டாக 5 o'clock சொன்னால் 5:30. எப்படி இருந்தாலும் 7 இல்லை 8 ஆயிரம்னு நினைக்கிறேன் கீழே போகிறதுக்கு. ஐ மீன் வீட்டுக்கு. மோஸ்ட்டாக டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வரலாம். வெறும் கோவிட் டெஸ்ட்டு மட்டும்தான் எடுத்தாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இ பாஸும் கேட்கல. அதாவது தமிழ்நாடு வண்டிகளுக்கு இ பாஸ் தேவையில்லை. அதே மாதிரி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம். பட் தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு வேணும், இ பாஸு வேணும். அப்போனா மட்டும்தான் தமிழ்நாட்டில் டூரிஸ்ட் பிளேஸ்க்கு அலோவ். வந்து நின்றுட்டுருக்கான். செம்மையாக இருக்குது கைஸ். நம்ம இப்போ கிளம்ப வேண்டிய நேரம். ஸோ இந்த டீ ஃபேக்ட்ரியில் தான் நான் வந்து டீ குடித்தேன். இங்கே வந்து லெமன் டீ வந்து குடிச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஐயோ, இந்த சைட் பார்த்திங்களா டீ எஸ்டேட். ஸோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஓகே, லெட்ஸ் கோ. ஏன் இந்த புல் அப்படி பார்த்துச்சுன்னு தெரியலையே. குன்னூர் வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்கிட வேண்டியதான். கரெக்டாக கோயம்புத்தூருக்கு இன்னி 67 கிலோமீட்டர்னு சொல்லி கூகுள் பற்றி சொல்லுது. ஆமாம், 67, 2 hours 16 minutes. ட்ரெயினில் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஏன்னா டாய் ட்ரெயினில் வரணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை, இது வரைக்கும் வந்ததில்லை. பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் ஊட்டி வர மாதிரி இருந்தால் ட்ரெயினில் வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ரெய்னி சீசன் தானே, ஸோ மான்சூன் வந்துட்டு இன்னும் முடியல, அதனால தான். ஸோ ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது காய்ஸ். இந்த டிராஃபிக் தாண்டிட்டு நான் வேணாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1-2 சைட்லாம் இருட்டிருச்சு. சுத்தமாக ரோடு தெரில, கொஞ்சம் டஃப்பாக தான் கொடுக்குது. நான் ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஹைபீம் அடித்து காட்டினாலும் அவங்க ஹைபீம் வந்துட்டு இது பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊட்டியில் பார்க்க வேண்டிய பிளேசஸ் எவ்வளவோ இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஊட்டியோட விளாக் பார்க்காதவங்க நான் காட்டில் கொடுக்குறோம் பாருங்கள். இதோட நான் 3வது டைம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். தொட்டப்பட்ட ரிவ்யூலாம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கோப்ரோ விலாகர்ஸ் சேனல், எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ரீச் ஆக போகிறோம். அப்போது டின்னரை முடிச்சுட்டு வந்துட்டோம் கையோட, ஸோ அதனால தான் லேட்டு. கீழே பார்த்திங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூர்கிட்ட, அதாவது பெரியநாயக்கம்பாளையத்துக்கிட்ட ரீச் ஆனது பார்த்திங்கன்னா 8:15 இருக்கும். அப்புறம் அங்கேருந்து அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வர வழியிலேயே சாப்பிட்டோம். காய்ஸ், ஃபைனலி வீட்டுக்கு ரீச் ஆகியாச்சு. நான் சொன்ன மாதிரி 1-day ட்ரிப் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நான் குன்னூரில் டால்ஃபினோஸ் போகிற மாதிரி தான் பிளான் சொல்லியிருந்தேன். பட் லாம்ப்ஸ் ராக் வியூ பாயிண்ட்டு தான் நான் வந்துட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு. பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச், அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அந்த பிளேஸ் மறக்காமல் அந்த பிளேஸ் போய் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். டால்ஃபினோஸும் அதை விட இருக்கும். டால்ஃபினோஸ் நெக்ஸ்ட் டைம் நான் போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல் வியூ பாயிண்டில் தான் நான் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி அப்படி தான் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 1 life, 1 soul, great memories, safe ride guys. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.